சதாசிவம் குருவே துணை அனைவருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய மூலிகை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா தும்பட்டிக்காய் அப்படின்னு சொல்லலாம், ஆற்று தும்பட்டின்னு சொல்லலாம், பேய் தும்பட்டின்னு சொல்லலாம், இல்லை தும்பட்டின்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு தும்பட்டி காய் வகையை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த காய் வந்து எல்லோரும் நிறைய நபர்கள் கொடுத்துருக்குறாங்க விஷயங்கள். ஆனால் இதில் மருத்துவ குணங்கள் நிறையா இருக்குது. ஆனால் இதில் மாய குணங்கள் பார்த்திங்க அப்படின்னா, ஒரு உதாரணத்துக்கு ஒரு வீட்டில் வந்து காஞ்சி போன வத்தல், அதாவது மிளகாய் வத்தல், உப்பு, கற்பூரம் இதெல்லாம் தலையை சுற்றி, அடுப்பு கறி இதெல்லாம் தலையை சுற்றி டிஸ்டிக்காக எடுத்து போடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எலும்புச்சங்கனி பலி கொடுப்பாங்க, இல்லைன்னா தேங்காய் வந்து உடைப்பாங்க. இந்த மாதிரி வந்து டிஸ்டிக் அழிக்கிறதுக்காக, இல்லை இது பேய் பிசாசு பிடிச்சிருக்கோ இல்லை செய்வனே இருக்கோ கந்திஷ்டி என்ன இருந்தாலும் இதுகளை பலி கொடுப்பாங்க. இதுக்கு மேலே வந்து அசைவமாக போனீங்கன்னா ஆடு கோழி எல்லாம் பலி கொடுப்பாங்க. இப்போ இது வந்து சைவ முறையில் பலி கொடுக்குறவங்களுக்கு நிறைய வந்து விஷயங்கள் இருக்குது. ஒரு எலும்புச்சங்கனி பலி கொடுத்தோம் அப்படின்னா மூணு ஆடுகளுக்கு சமம் அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஒரு பூசணிக்காய் பலி கொடுத்தோம் அப்படின்னா ஒரு எறும்பு மாடை பலி கொடுக்குற அளவு சமம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு மனிதனையே பலி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு வரைமுறையில் ஒரு காலத்தில் வந்து சித்தர்களை பயன்படுத்தி இருந்திருக்கிறாங்க. ஆனால் இப்போ போய் நம்ம அந்த மாதிரி செய்ய முடியாது இல்லையா. அப்போ ஒரு மனிதனுக்கு ஈக்குவலான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு மனிதனை பலி கொடுக்குற அளவுக்கு ஈக்குவலான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பேய் தும்பட்டிக்காய். இந்த வேய் தும்பட்டிக்காய்ங்கிறது ஒரு காய்ங்கிறது அவ்வளோ பெரிய மனிதன், ஒரு மனிதனையே பலி கொடுக்கக்கூடிய அளவு சக்தி இருக்குது. ஏன் இதை வந்து உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டிஸ்டி எடுக்கிறதுக்கு என்ன விதமான பொருள்களும் நீங்கள் பயன்படுத்தலாம். எலுமிச்சங்கனி, அதுக்கப்புறம் சொன்ன மாதிரி தேங்காய் எல்லாம் பயன்படுத்தலாம். ஆனால் இந்த கும்பட்டிக்காய் வந்து நீங்கள் டிஸ்டி எடுத்தீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் இருக்கிற டிஸ்டிகள் மட்டும் இல்லை, பேய் பிசாசு பில்லி சூனியத்துலேருந்து எல்லா பிரச்சனைகளும் தீரும். அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா இந்த காயை ரெண்டாக வெட்டி அஞ்சு விதமான எண்ணெயில் விளக்கு போட்டீங்க அப்படின்னா வீட்டில் இருக்கிற துருசக்திகள் வெளியேற ஆரம்பிச்சிடும், தெய்வ சக்திகள் அகர்சனமாக ஆரம்பிச்சிடும். அதாவது காவல் தெய்வங்கள்னு சொல்லக்கூடிய எல்லா தெய்வங்களும், அதுக்கப்புறம் காளியோட அம்சம் இருக்கக்கூடிய எல்லா தெய்வங்களும் வாசம் பண்ணக்கூடிய ஒரு மூலிகை அப்படின்னா இந்த பேய் கும்பட்டிக்காய். இதில் அந்தளவுக்கு ஒரு அற்புதமான விஷயங்கள் இருக்குது. இதை வந்து வீட்டில் நம்ம விளக்கு போடுறதுனால என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, லட்சுமி கடாட்சியம் பெருகும். வீட்டில் இருக்க அந்த துருசக்தி வெளியே போகிறதுனால, தெய்வ சக்திகளை உள்ளே வர்றதுனால வீட்டில் சண்டை சச்சரவுகள் இருக்காது, லட்சுமி கடாட்சியம் பெருகும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா பணப்பிரச்சனைங்கிறது இருக்காது, தேவையில்லாத நோய் நொடிகள் பிணிப்பிடைகள்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த மாதிரி எதுவும் வராது. அந்த மாதிரி தீபங்கள் போடலாம். சரி, வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பேய் கும்பட்டிக்காயை எட்டு காய் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு எட்டு புறமா நீங்கள் ஊண்டி வச்சிங்கனாலும் அந்த வீட்டுக்குள்ளே வந்து துருசக்திகள் அண்டாது. இது சித்தர்கள் சொன்ன ரகசியம். சரி, வேறு என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாரம் வாரம் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நீங்கள் சாமி முன்னாடி இந்த கும்பட்டிக்காயை முதல் நாள் வியாழக்கிழமையாக பிடுங்கிட்டு போய் சாமி முன்னாடி ஒரு வெத்தலையில் ஓம் அப்படிங்கிற அச்சரத்தை எழுதிட்டு இந்த கும்பட்டிக்காயை அதில் வச்சிடணும். அதில் வச்சுட்டு அந்த கும்பட்டிக்காய் மேலே மறுநாள் வெள்ளிக்கிழமை நீங்கள் பூஜைகள் பண்ணும்போது ஒரு கற்பூரத்தை மட்டும் மேலே வச்சு எரிச்சுட்டு, எங்கள் வீட்டில் வந்து கெட்ட சக்திகள் இது இருந்தாலும் விட்டு விலகணும், குடும்பத்தில் கூட கஷ்டங்கள் எல்லாம் நீங்கி லட்சுமி கடாட்சியமும் தனவரவும் எப்போ இருக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டு, அந்த காய் எடுத்து உங்கள் வீட்டில் இருக்க எல்லாத்தையும் அந்த இடது கையால் எடுத்து எல்லாத்தையும் தலையை இப்படி வந்து தலையை சுற்றிட்டு, உங்கள் வீட்டையும் மூணு சுற்று சுற்றிட்டு அப்படியே வந்து முச்சந்தியில் போய் உடச்சிட்டு வரலாம், இல்லை கீழே வச்சு காலில் மிதித்து விட்டு வரலாம். அந்த மாதிரி செஞ்சீங்கனாலும் வீட்டில் இருக்கக்கூடிய இந்த கெட்டதுகள் எல்லாம் விலகும். இந்த மாதிரி கேய் கும்பட்டிக்காயை சொல்லணும் அப்படின்னா சொல்லிக்கிட்டே போகலாம். நிறைய விஷயங்கள் இருக்குது இதில், தாந்திரிக முறையும் மாந்திரிக முறையும் நிறைய முறை இருக்குது. ஃபஸ்ட்டு அந்த கும்பட்டிக்காயை பார்த்துடலாம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் பேய் கும்பட்டிக்காய். அதாவது இந்த கும்பட்டிக்காயிலே பார்த்தீங்கன்னா வெள்ளை நிறமாக இருக்கும், அது வந்து பயன்படாதுங்க. இந்த மாதிரி கரு நிறமாக தண்ணீர் காயும், அதாவது வந்து நம்ம தண்ணி பழம் இருக்கு இல்லையா அது மாதிரி இருக்கும், அந்த மாதிரி இருக்கிறது தான் பயன்படுத்தணும். இதோட இலைகள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வடிவு வடிவாக இருக்கும். இதுதான் உண்மையான பேய் கும்பட்டிக்காய். இதோட பூ அமைப்பை பாருங்கள், மஞ்சள் நிறமாக இருக்கும். இதோட இலை வடிவம் வந்து வளைவு வளைவாக இருக்கும். இது நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், நார்மலாக இருக்க கும்பட்டிக்காயோட இலை இந்த மாதிரி இருக்காது. இந்த பேய் கும்பட்டிக்காயோட இலை மட்டும்தான் பார்க்குறதுக்கே பேய் மாதிரி விருச்ச மாதிரி இருக்கும். இதுதான் பேய் கும்பட்டிங்கிற ஒரிஜினல் பேய் கும்பட்டி. இதுதான் இதை முறை பிரகாரம் எடுத்து நீங்கள் பயன்படுத்துனீங்க அப்படின்னா உங்களோட எல்லா, இதை முறை பிரகாரம் எடுங்க. எல்லாத்துக்குமே சாவு நிவர்த்திங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம், உயிர் கொடுக்கறது. இதையும் வந்து நீங்கள் முறை பிரகாரம் வந்து உயிர் கொடுத்து சாவு நிவர்த்தி கொடுத்து எடுத்துகிட்டு கொண்டு போய் வீட்டில் இந்த மாதிரி நீங்கள் பயன்படுத்த ஆரம்பிச்சிங்கன்னா நூறுக்கு 100% கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் தீரும். இது அனுபவ ரீதியான முறை, நம்பிக்கையோட இறை நம்பிக்கையோடு எடுத்து செய்யுங்க. இது எந்த நாளில் போய் எடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சனிக்கிழமை போய் எடுங்க. சனிக்கிழமை எடுத்துக்கோங்க. சனிக்கிழமை எடுத்துக்கிட்டு ஒன்று ஞாயிற்றுக்கிழமை செய்யலாம், இல்லைன்னா வெள்ளிக்கிழமை ரொம்ப ரொம்ப உகந்த நாள்.
அதனால் வெள்ளிக்கிழமை இதை செய்யுங்க. அந்த மாதிரி செஞ்சு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் குடும்பத்தில் இருக்கிற எல்லா கஷ்டங்களும் நீங்கும் சரிங்களா. அடுத்த முறை ஒரு நல்ல வீடியோவில் ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். ஓம் நம சிவாய்.